வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் மோக்கோவோட அந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, கோடர் ஸ்கிரிப். இந்த கோடர் ஸ்கிரிப் ஈவெண்ட்ல தான் நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்றதான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மோக்கோ ஃபேடட் வீல் என்ன, அதுக்கப்புறம் வந்து மோக்கோக்கான ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டிய ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த மோக்கோக்கான ஈவெண்ட்டில் இந்த கோடர் ஸ்கிரிப் அப்படின்றதான் மெயின் ஈவெண்ட்டு. சரி, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு கியூப் மாதிரி. அந்த டோக்கனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அது ரெண்டு வழியில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கேம், மினி கேம் ஒன்று வந்து கொடுத்துருக்குறானுங்க. அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி மோக்கோ காயினை வந்து வின் பண்ணணும். அந்த காயின்லாம் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த மோக்கோ காயினை வச்சு தான் நீங்கள் ரிவார்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஃபீமேல் பண்டில், பேரஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கான ஒரு ஸ்கின்னு, ஒரு பின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து மோக்கோ படம் போட்ட ஒரு இது கொடுத்துருக்கானுங்க, ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதை வந்து அந்த எலைட் கேரக்டரை அன்லாக் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று லாகின் ரிவார்ட்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ லாகின் ரிவார்டில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து நம்ம ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பாக்ஸை 18ஆம் தேதி நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், லாகின் போட்டு மோக்கோக்கான ஒரு படம், டைமண்ட் ராயல் வவுச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோ கொடுத்துருக்கானுங்க, இன்யூ செல்ஃப் ஃப்ராக்னன்ட் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து 18ஆம் தேதி நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போ லாகின் ரிவார்டில் இது தான் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ லாகின் ரிவார்டுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு காயினை வந்து எடுக்கணும். காயின்ன்ற பாருங்கள், அந்த கியூப் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு டோக்கன். அந்த டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும். அந்த டோக்கன் நிறைய கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அதுக்கப்புறம் வச்சு நம்ம மினி கேம் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த டோக்கனை வந்து நம்ம ரெண்டு வழியில் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நார்மலாக கேம் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் ப்ளே பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் கேமை ப்ளே பண்ணி முடிக்கும்போது நமக்கு ரெண்டு டோக்கன் வந்து இது தருவாங்க. டோக்கனா இல்லைனா கியூபான்னு நீங்கள் ஏதோ பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முக்கோணம் மாதிரி இருக்க பாருங்கள், அதை ரெண்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்டை வந்து ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களே, அப்போ ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ரெண்டு கொடுப்பாங்க, நாலு கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மெயினாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கியூபை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும், இந்த டோக்கனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது மேட்ச் ட்ராப்பில் வந்து உங்களுக்கு தருவாங்க, அப்படி இல்லைனா இந்த ஈவெண்ட்டை வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த ஈவெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்களேன், நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டோக்கனை தான் நீங்கள் நிறைய வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதான் மெயினாக கலெக்ட் பண்ணுறது. இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்களேன், பியூ பியூ பியூன்னு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கானுங்க. என்னடா பியூ பியூ பியூ? சரி, ஓகே, அந்த பியூ 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 வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கீழே இருக்க பாருங்க, அந்த பியூ 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 அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த பேஜில் தான் நம்ம வந்து ஒரு சின்ன கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த கேமு. இந்த கேம்லாம் நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கேம்லேயே வந்து ப்ளே பண்ணியிருப்போம். எடுத்தவொடனே ஃப்ரீயாக வந்து ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுக்குறானுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோக்கோவோட சிம்பிள் இருக்குது, அதை நம்ம மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சுட்டு தள்ளணும், அவ்வளோதான். ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்து பாருங்கள், 20 செகண்டுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வந்து சுட்டு தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து மோக்கோ காயின் வந்து கொடுப்பாங்க. மோக்கோ காயினை நீங்கள் இந்த கேமில் இருந்தால் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ரிவார்டாக வந்து 31 மோக்கோ காயின் வந்து கொடுத்துருக்குறானுங்க. 11 செகண்ட்லேயே நான் முடிச்சுட்டேன், எனக்கு ஸ்கோரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க அந்த அளவுக்கு அதிகமாக மோக்கோ காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை வச்சு தான் நீங்கள் ரிவார்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மினி கேம் விளையாடணும்னா உங்களுக்கு டோக்கன் தேவை. இப்போ வந்து பாருங்கள், அடுத்து வந்து அந்த மினி கேம் ஸ்டார்ட் பண்ணணும்னா 2 டோக்கன் வந்து கேட்குறானுங்க. ஸோ 2 டோக்கன் இருந்தால் தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்கிட்ட 2 டோக்கன் இருக்குது, அதை வச்சு நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மூலமாக நான் இந்த கேமும் நான் பூயா அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த மோக்கோ காயின் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணி இந்த கேமை வந்து 20 செகண்டுக்குள்ளே முடிக்கணும். மேலே டைம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 செகண்டுக்குள்ளே நான் முடித்தேன் அப்படின்னா பூயா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அடிச்சு நோக்கியாச்சு. இதெல்லாம் என்னடா குட்டி கேம் விளையாடி, நாங்களாம் வந்து ஸ்னைப்பரே அடிச்சு அடி நொறிக்குவோம், என்னடா இது துப்பாக்கி வச்சுட்டு சொல்கிற மாதிரி. ஓகே, இதே நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு. 9 செகண்டில் முடிச்சிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மோக்கோ காயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குட்டி குட்டி கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோக்கோ காயின் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த கியூப் வந்து கிடையாது, அந்த டோக்கன் வந்து கிடையாது. ஸோ அதனால் என்னால் முடியாது. இப்போ நான் வந்து மோக்கோ காயின் வந்து மொத்தமாக 66 வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 கேம் நான் மினி கேம் இல்லைன்னா 2 கேம்லேயும் எனக்கு ரிவார்டாக வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை
வச்சு தான் நீங்க வந்து அரிசான் ஸ்டோன் ஸ்டோர்ல போயிட்டு எடுக்க முடியும். அரிசான் ஸ்டோர் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்க, இந்த பியூ பியூ பியூக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 0, 25, 50 இருக்குல்ல, அதுல ஒரு பாக்ஸ் வந்து பாருங்க எனேபிளா இருக்கு பாருங்க, கலரா மினுது பாருங்க, அதுக்குள்ள போங்க. இதுதான் வந்து அரிசான் ஸ்டோர். இந்த ஸ்டோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது 25, 50, 75, 100 வரும்போது உங்களுக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகோ காயினை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். 200 காயின் கேட்கறானுங்க அந்த பின்ன எடுக்கிறதுக்கு, பாத்துக்கோங்க. அதிகமா வந்து காயின் கேட்கறாங்க, அப்ப அதிகமா நம்ம மினி கேம் வந்து பிளே பண்ணணும். ஸோ இப்போ 200 காயின் கொடுத்து நான் அந்த பின்ன வந்து எடுத்துக்கலாம், பட் என்கிட்ட 200 காயின் கிடையாது. அடுத்து 25% ஆயிடுச்சு அப்படின்னா அது 25% ஆட்டோமேட்டிக்காக ஆகும், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுல வந்து பெட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டுக்கான ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளவு மோகோ காயின் அப்படின்றது இவங்க கொடுக்கல காய்ஸ். ஓகேங்களா, ஸோ அது அன்லாக் ஆனாதான் நமக்கு வந்து தெரியும். அது வந்து இப்போ கோடிங்ல ஓடிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அன்லாக் ஆயிடும். அதே மாதிரி 50% வந்து பாத்தீங்கன்னா மோகோக்கான ஒரு இது கொடுத்துருக்கானுங்க, பேரஷூட் வந்து கொடுத்துருக்கானுங்க, அதுலேயும் மோகோ படம் போட்டு கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் 75% வந்தவுடனே டைமண்ட் ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர் ஒன்று வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் 100% ஆனவுடனே தான் அந்த ஃபீமேல் பண்டில் வந்து தருவானுங்கன்னு நினைக்கிறேன், பட் அதை வந்து ஓப்பன் பண்ணலைனோ அது சர்ப்ரைஸாக வந்து நமக்கு கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் நமக்கு தெரிஞ்சதா அந்த ஃபீமேல் பண்டில் வந்து நமக்கு கொடுத்து போடுவானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரிசான் ஸ்டோரில் இருக்கிறது நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அன்லாக்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோர் மட்டும்தான் வந்து ஆக்டிவில் இருக்குது, அதாவது ஓப்பனில் இருக்குது, அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு பின் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க, மற்றதெல்லாம் மொக்கரை வாட. அந்த பின்னை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 மோக்கோ காயின் கேட்குறாங்க. அப்போ 200 மோகோ காயினை வந்து நீங்கள் அந்த மினி கேம் விளையாடி எடுக்கணும். ஓகேவா, சரி. அதை தவிர வேறு என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் பண்டில் வந்து 100% வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கான ஸ்கின் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் மோகோ ஜம்ப்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேக் வந்து நமக்கு கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் வந்து சப் போர்டெலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வந்து கொடுக்குறானுங்க, அது வந்து நல்ல பேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்து 17ஆம் தேதி வந்து நமக்கு ஒரு மெயில் பண்டில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மோகோ டாப் அப் ஈவெண்ட், அதில் வந்து குளோவால் கொடுக்குறாங்க. 500 டைமண்டுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஓகேவா, இவ்வளோதான் கைஸ் மோகோக்கான அந்த ஈவெண்ட். ஓகேவா, ஸோ இதில் பேசிக்காக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஈவெண்ட்டை மட்டும் நமக்கு வந்து டைமண்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேடட் வீல், ஃபேடட் வீல் வந்து 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, மெயில் பண்டில் கொடுக்குறாங்க. 15ஆம் தேதி புது டாப் அப் ஈவெண்ட் வருது, அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் மோகோ குளோவால் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் கைஸ் மோகோக்கான அந்த ஈவெண்ட்டு. உங்களுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோதான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மரண ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நாள் வீடியோல சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபா, சி யூ, டாடா.